ஃபைனலி பிஜிஎம் நெக்ஸ்ட் ராயல் பாஸ் பற்றி அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹாய் நண்பன், அந்த விபின். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, பிஜிஎம்ல இன்னும் டூ டேஸில் புது அப்டேட் வரப்போகுது. பட் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அஃபிஷியலி பிஜிஎம் இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு இந்த அப்டேட் தான் வரப்போகுது அப்படின்னு ஒரு போஸ்ட்டோ இல்லை அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லை அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட வந்துட்டு இன்னும் எந்த ஒரு ஆர்டிகலுமே வந்து போஸ்ட் பண்ணல. பிஜிஎம்க்கு நெக்ஸ்ட் என்ன அப்டேட் வருது அப்படின்னு ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பட் இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வந்துட்டு அஃபிஷியல் சைட்லேருந்து ஒரு லீக் வந்து கிடச்சிருக்கு, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, பிஜிஎம்ல நெக்ஸ்ட் என்ன ராயல் பாஸ் வருது அப்படின்னு அஃபிஷியல் சைட்லேருந்து இப்போ தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ராயல் பாஸ் வரப்போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பிஜிஎம்ட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் டைம் ஃபார் மேக்ஸிங் அப், ஆர் யூ ரெடி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு போஸ்டர் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அந்த போஸ்டரில் வந்துட்டு லெஃப்ட் சைடில் பிஜிஎம்ட அஃபிஷியல் லோகோ போட்டிருக்காங்க. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா A1 ராயல் பாஸோட அஃபிஷியல் லோகோ உங்களால் வந்து பார்க்க முடியும். அண்ட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ 100 லெவல் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே ஸ்ட்ரைட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா RPA1 அப்படின்றத வந்துட்டு பிஜிஎம் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 100 லெவல் 100 into மஸ்தி அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. 100 levels 100 times fun அப்படின்றத மாதிரி வந்துட்டு ஹிந்தியில் வந்து போட்டிருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா A1 ராயல் பாஸோட RP 100 மித்திக் அவுட் கலர் சேஞ்ச் அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க. ஸோ லிட்டரலி மக்களே வந்துட்டு வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் கூட வந்துட்டு நான் எனக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு, ஏன்னா நான் ஆல்ரெடி பிஜிஎம்ட்டே வந்து கேட்டுட்டேன் என்ன ராயல் பாஸ் வரப்போகுது அப்படின்னு, அவங்களே சொல்லிட்டாங்க A1 தான் அப்படின்னு. பட் ஒரு சில பேர் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ வாய்ப்பே கிடையாது ப்ரோ, M23 ராயல் பாஸ் தான் வரப்போகுது, பிஜிஎம்க்கெலாம் A1 ராயல் பாஸ் வராது அப்படின்னு. ஸோ மக்களே இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது அஃபிஷியலி உங்களுக்கே கன்ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பிஜிஎம்க்கு வந்துட்டு A1 ராயல் பாஸ் தான் வரப்போகுது. எஸ் மினி மெட்டீரியல் ஃபைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிஎம்க்கு வரப்போகுது மக்களே. A1 ராயல் பாஸ் எப்போ நம்ம பிஜிஎம்க்கு அன்லாக் ஆக போகுது, புது சீசன் எப்போ வந்துட்டு ரீசெட் ஆக போகுது, இதை பற்றினா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலோட இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். வந்துட்டு பிஜிஎம்க்கு 2.7 அப்டேட் வரப்போகுது அப்படின்னு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். பட் அஃபிஷியல் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ நேற்றுக்கு ஸ்னாக்ஸ் கேமிங் இருக்காருல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருந்தார், ஸ்டோரி போட்டு டெலீட் பண்ணிட்டாரு. ஸோ அதில் வந்துட்டு பின்னாடி பேட்ச் நோட்டீஸ் 2.7 அப்டேட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த பேட்ச் நோட்டீஸ்க்கு வந்துட்டு ஒரு 5 பேர் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல இதுதான் வரப்போகுது அப்படின்னு. அது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன கொடுமைன்னு எனக்கு தெரியல மக்களே. ஸோ இந்த பேட்ச் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு 8ஆம் தேதி இல்லை 9ஆம் தேதி வந்துட்டு நம்ம பிஜிஎம்ட அஃபிஷியல் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. அண்ட் வெர்ஷன் அண்ட் ராயல் பாஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் இருக்கும். 2.7 அப்டேட் வரப்போகுது அண்ட் A1 ராயல் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிஎம்க்கு வரப்போகுது. அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து கிரியேட் ஆகும். அப்போ சீசன் என்ன சீசன் ப்ரோ வந்துட்டு நம்ம பிஜிஎம்க்கு நெக்ஸ்ட் வரப்போகுது அப்படின்னு. ஸோ இதை பற்றி நிறைய பேர் கமெண்டில் கூட கேட்டிருந்தாங்க, என்ன சைக்கிள் ப்ரோ வரும் அப்படின்னு. ஒரு வேளை வந்துட்டு இந்த சைக்கிள் ரீசெட் ஆகலை அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து அந்த மெத்திக் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மக்களே வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் நடக்க போகிறது கிடையாது. பப்ஜி மொபைல் வந்துட்டு A1 ராயல் பாஸ் வந்தப்போ என்ன சைக்கிள் வந்துச்சோ அதே சேம் சைக்கிள் தான், C4S12 சைக்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிஎம்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த அப்டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா C5S13 சைக்கிள் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் நமக்கு அந்த டியர் ரிவார்டில் சாரி சைக்கிள் ரிவார்டில் இருக்கல இந்த இதில் இருக்கிற எந்த ஒரு ரிவார்டுமே வந்துட்டு உங்களால் மிஸ் பண்ணாமல் எல்லாமே வந்துட்டு கலெக்ட் பண்ண முடியும். ஈவன் இந்த மெத்திக் அவுட்ஃபிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சைக்கிளில் உங்களால் கலெக்ட் பண்ணிக்க முடியும் மக்களே. இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னா, ராயல் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் டிலேயாக இருக்கும் மக்களே. ஸோ ஒரு ராயல் பாஸ் விட்டு தான் அடுத்த ராயல் பாஸ் வரும். அண்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேமாக இருக்க போதும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் டிலே தான் வரும். பட் பப்ஜி மொபைலில் என்ன வருதோ அதே சேம் சீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிஎம்க்கு 2 மாதம் தாண்டி வரும். அண்ட் அப்டேட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் டிலேயாக வரும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு விண்டர் டைமில் வந்துட்டு நமக்கு வேறு ஏதாவது அப்டேட் வந்து கொடுக்க முடியல. பப்ஜி மொபைலில் வந்துட்டு விண்டர் வர டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிஎம்க்கு வந்து விண்டர் டைம் வந்து கொடுக்க முடியும், விண்டர் அப்டேட் வந்து கொடுக்க முடியும். அந்த ஒரு இதை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் மக்களே இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படின்னா மேபி வந்துட்டு இந்த அப்டேட்டையும் வந்துட்டு ஒரு 2 மாதத்துக்கு வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்துட்டு மேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இப்போ பிஜிஎம்ல வந்து பண்ணியிருக்காங்க. எனிவே நம்ம 2.6 அப்டேட்டை மட்டும்தான் வந்து மிஸ் பண்ணுறோம். அதுவும் 2.6 அப்டேட்டில் ஜஸ்ட் ஈவன் மூட மட்டும்தான் வந்துட்டு மிஸ் பண்ணுறோம். கூடவே வந்துட்டு அந்த டைமில் வந்து ஈவெண்டே வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம். மற்றபடி வந்துட்டு 2.6 அப்டேட்டில் வந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஜிஎம்ல 2.7 அப்டேட்டில் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த அப்டேட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அண்ட் எத்தனை பேர் ஹாப்பியாக இருக்கீங்க A1 ராயல் பாஸ் அண்ட் டிராகன் பால் அப்டேட்காக அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ஐ திங்க் என்ன ரீசன் அப்படின்னு எனக்கு தெரியல, மேபி பிஜிஎம்ஏ வந்துட்டு அதிகமாக கேமை ப்ரொமோட் பண்ண வேண்டாம் இல்லை ரொம்ப ஒரு ஹைப் கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த பேட்ச் நோட்டீஸ் அப்டேட் பற்றி எதுவுமே வந்துட்டு இது வரைக்கும் ஒரு விஷயம் அவங்க ரிலீஸ் பண்ணாது எனக்கு அப்படி தான் வந்து தோணுது. ஸோ கண்டிப்பாக மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சுன்னு அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதேமாதிரி இன்ஃபர்மேட்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை ஆல் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.